தமிழ்நாடு காங்கிரசின் கமிட்டி தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் கே எஸ் அழகிரி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் அவர் நீடித்து வருகின்றார் இந்த நிலையில் தான் ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டதால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து கே எஸ் அழகிரி நீக்கப்பட்டு புதிய தலைவர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர்களாக ஜோதிமணி கார்த்தி சிதம்பரம் செல்வ என பலரது பெயர்கள் அடிபட்டன மேலும் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டால் தமிழ்நாடு சட்டசபை குழு தலைவராக மூத்த தலைவர் இளங்கோவன் நியமிக்கப்படலாம் என ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில் தான் கே எஸ் அழகிரி அனைவரும் நம்மை நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாங்க என முடிவு பண்ணி இன்று அதிரடியாக பெங்களூர் சென்றிருக்கின்றாரா பெங்களூர் சென்ற அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசியிருக்கின்றாரா அவர்களது அந்த சந்திப்பின் போது கே எஸ் அழகிரி தமிழ்நாடு நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நானே தொடர்கின்றேன் தயவு செய்து என் தலைவர் பதவியை பறித்து விடாதீர்கள் என்று மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அறிவுறுத்தியிருப்பதாக தற்போது ஒரு தகவலானது வெளியாகி பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதாம்